Hi students, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா composition of two functions. Composition of two function னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு explain பண்றேன். என்ன சொல்றாங்கன்னா let f from a to b and g from b to c be two functions, then the composition of f and g denoted by g circle f is defined as the function g circle f of x is equal to g into f of x. So இது நான் எப்படி நான் உங்களுக்கு for all x belongs to a இது நான் இப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலம் நான் சொல்கிறேன். அதாவது நான் எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், எஃப் ஃப்ரம் ஏ டு பிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், நல்லா கவனிங்க. அதாவது எஃப் ஃப்ரம் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ், சரிங்களா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், ஜி ஆஃப் எக்ஸில் வந்து என்ன என்னன்னா ஃபோர் மைனஸ் எக்ஸ், சரிங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ், இதை நான் எப்படி நான் டினோட் பண்ணுறேன்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன், சரிங்களா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நடுவில் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அதே மாதிரி இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஸோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், சரிங்களா. ஸோ இந்த எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா நம்மளுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சரிங்களா. ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி தெரியும், கொஞ்சம் வெயிட், ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எஃப் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ், சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ இப்போ கண்டுபிடிங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ எஃப் ஆஃப் த்ரீ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இங்கே எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேனா த்ரீயோட த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா த்ரீ ஸ்கொயர்ட் பிளஸ் த்ரீ, ஸோ த்ரீ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு நைன் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு டுவெல். ஸோ லைக்வைஸ் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸில் போய் எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேனா ஃபோர் மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, சரிங்களா. ஸோ ஃபோர் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ், உங்களுக்கு புரியுதா. இப்போ ஃபோர் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்ட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர் ஸ்கொயர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் மைனஸ் டூ ஏபி, டூ ஏபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சார் எயிட்டு, எயிட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர்ட் இப்போ இதோட வேல்யூ ஃபோர் மைனஸ் எக்ஸ், ஃபோர் மைனஸ் எக்ஸ், புரியுதுங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இது சிம்பிள் இந்த டேம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்க என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் டேமு போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எயிட் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் செவன் எக்ஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் நைன் எக்ஸ் வரும். ஸோ சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி வரும், சரிங்களா. தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி, சாரி த காம்போசிஷன் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி, உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண டினோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம சம் என்ன சம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம், சரிங்களா. இவங்க இங்கே இங்கே சர்க்கிளில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜி சர்க்கிள் நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து எஃப் சர்க்கிள் ஜின்னு சொன்னியிருக்கேன், இங்கே வந்து ஜி சர்க்கிள் எஃப். ஸோ ஜி சர்க்கிள் எஃப் வந்து என்ன, அதே இதே சம் நான் உங்களுக்கு ஜி சர்க்கிள் எஃப்ல நான் போட்டு காட்டுறேன். இதுவும் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தான், ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், சரிங்களா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸில் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸோட இதை பாருங்கள் ஃபோர் மைனஸ் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மைனஸ் எக்ஸு. ஸோ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேனா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. தேர்ஃபோர் ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸு இதோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக எந்த டைம் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன டைம் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டைம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, சரிங்களா. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸை வந்து நீங்கள் உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ்னு வரும், சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், சாரி மைனஸ் டைம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வரும், சரிங்களா.
so idhan g of g circle f of x seringla ipa aduthu parunga so ipa example 1.2 la enna solirukanga parunga find f circle g and g circle f kandupidikka solirukanga when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2 இத நான் கொஞ்சம் ப்ரீஃபா நான் எழுதுறேன் ஏனா இது எக்ஸாம்பிள் டைம்ல வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்திருக்காங்க சோ f(x) ஓட வேல்யூ வந்து 2x + 1 and g(x) ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா g(x) ஓட வேல்யூ x² - 2 அவங்க கொடுத்திருக்கிற ஃபங்ஷன் அப்படியே எழுதி இருக்காங்க இப்போ f சர்க்கிள் g(x) ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஆல்ரெடி நம்ம டினோட் பண்ணதுபடி f of g(x) சரிங்களா சோ g(x) ஓட வேல்யூ வந்து நீ உள்ள போய் சப்ஸ்டிட் பண்றீங்க உள்ள g(x) இந்த g(x) க்கு பதிலா இங்க x² - 2 இருக்கு பாத்தீங்களா so x square minus 2 நல்லா கவனிங்க x square minus 2 g(x) இதுக்கு வர சப்ஸ்டிட் பண்ணீங்கனா f of x square minus 2 னு வரும் சரிங்களா so f of x square minus 2 இதுல எப்படி பண்ணனும்னா இங்க 2x plus 1 இருக்கு பாத்தீங்களா அந்த 2x plus 1 ல x எங்கெங்க இருக்கோ அங்கனா x square minus 2 னு சப்ஸ்டிட் பண்ண போறீங்க சரிங்களா so 2 into x square minus 2 plus 1 so இத உள்ள போய் சிம்பிளிஃபை பண்ணீங்கனா 2x square minus 2 னு வரும் இங்க ஆல்ரெடி ஒரு பிளஸ் 1 இருக்கு சோ 2x ஸ்கொயர் மைனஸ் 3 சரிங்களா இப்போ அடுத்து g சர்க்கிள் f(x) சோ g சர்க்கிள் f(x) இது உங்களுக்கு தெரியும் g ஆஃப் f(x) சோ g ஆஃப் f(x) இங்க f(x) ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2x + 1 சோ g ஆஃப் 2x + 1 f(x) ஓட வேல்யூ சோ g ஆஃப் 2x + 1 இதுக்கு வந்து g(x) ஓட இது உங்களுக்கு தெரியும் x ஸ்கொயர் மைனஸ் 2 சோ x எங்கெங்க இருக்கோ அங்கனா 2x + 1 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க சோ 2x + 1 தி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா மைனஸ் 2 சரிங்களா 2x + 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இப்போ இத நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4x ஸ்கொயர் + 4x - 1 தேர்ஃபோர் f and f சர்க்கிள் g கண்டுபிடிச்சாச்சு g சர்க்கிள் f கண்டுபிடிச்சாச்சு from the above we see that f சர்க்கிள் g not equal to g சர்க்கிள் f அதாவது f சர்க்கிள் g ஓட வேல்யூ இந்த இருக்கு g சர்க்கிள் f ஓட வேல்யூ இந்த இருக்கு சோ இது ரெண்டும் வந்து என்ன இல்ல ஈக்குவல் இல்ல சோ அதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ ஜெனரலி f சர்க்கிள் g not equal to g சர்க்கிள் f for any two functions of f and g சோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்ஷன் இஸ் நாட் காம்படிட்டிவ் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இயர்லியர் கிளாஸ்ல வந்து காம்படிட்டிவ்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் காம்படிட்டிவ் ஃபங்ஷன் சொல்லிட்டு சரிங்களா காம்படிட்டிவ்னா என்ன a into b equal to b into a சரிங்களா or a plus b equal to b plus a சோ இந்த மாதிரி நம்ம காம்படிட்டிவ் ஃபங்ஷன் சொல்லிட்டு படிச்சிருப்போம் சோ அந்த காம்படிட்டிவ் ஃபங்ஷன்ஸ் வந்து not applicable for என்ன சொல்லிருக்காங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்ஷன்ஸ் இஸ் நாட் காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 1. சோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f(x) equal to square root of 2x square minus 5x plus 3 so ஒரு ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்க இது என்ன சொல்லிருக்காங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனா இத ரெப்ரசன்ட் பண்ணனும் நம்ம சொல்லிருக்காங்க சரிங்களா சோ நம்ம காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனா என்ன சொல்லணும் f(x) கண்டுபிடிக்கணும் g(x) கண்டுபிடிக்கணும் சோ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா f(x) g(x) பதிலா f(2)(x) + f1 and f1(x) ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க சோ f(2)(x) எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க பாருங்க 2x square minus 5x plus 3 சரிங்களா அண்ட் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸோ இது நல்லா கவனிங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கொடுத்தது வந்து என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இது என்ன என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இதை நம்ம என்னென்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த எஃப் டூ ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இங்கே பாருங்கள் f2 of x பதிலா f1 equal to f2 of x so f2 of x ல என்ன சொல்லிருக்காங்க ஸ்கொயர் ரூட் கொடுத்திருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் x so ஸ்கொயர் ரூட் ஆஃப் x குள்ள என்ன இருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x குள்ள என்ன இருக்கு f1 of x இருக்கு சரிங்களா so f1 in f1 of f2 of x so f1 of f2 of x நம்ம என்ன சொல்லலாம் f1 into f sorry f1 f2 of x நம்ம சொல்லலாம் உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் இது சப்போஸ் புரியலனா கமெண்ட் பண்ணுங்க நான் தனியா உங்களுக்கு ப்ரீஃபா ஒரு சம் மூலமா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 1.22 ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க f(x)னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் g(x)னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அதில் f சர்க்கிள் g ஈக்குவல் டு g சர்க்கிள் f(ன்னு சொல்லியிருக்காங்க கிளியர்லி அவங்க சொல்லிட்டாங்க அதாவது f சர்க்கிள் g-யும் g சர்க்கிள் f(ம் ஈக்குவலா இருக்கு தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k சரிங்களா ஸோ இது நான் வந்து உங்களுக்கு சம் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஏன்னா எக்ஸாம்பிள்லேருந்து சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு
கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க. எஃப்எஃப்எக்ஸ் இஸ்இக்குவல் டு 3x மைனஸ் 2. எஃப்எஃப்எக்ஸ் இஸ்இக்குவல் டு 3x மைனஸ் 2 அண்ட் ஜிஎஃப்எக்ஸ் இஸ்இக்குவல் டு கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. 3x இஸ்இக்குவல் ஜிஎஃப்எக்ஸ் இஸ்இக்குவல் டு 2x பிளஸ் கே. 2x பிளஸ் கே சரிங்களா. இது எக்ஸாம்பிள் 1.22 சரிங்களா. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஃப் சர்க்கிள் ஜியும் ஜி சர்க்கிள் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. கிவன் இது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே சரிங்களா. வேல்யூ ஆஃப் கே. ஸோ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எஃப் ஃப்ரம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து என்னென்னா எஃப் சர்க்கிள் ஜி. ஸோ எஃப் சர்க்கிள் ஜியை நம்ம எப்படி சொல்லலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம் சரிங்களா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 2x பிளஸ் கே சரிங்களா. ஸோ 2x பிளஸ் கே. இப்போ 2x பிளஸ் கேவை எதில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் 2x பிளஸ் கே ஈக்குவல் டு எஃப்எஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3x மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா, நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 2x பிளஸ் கே கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் 2x பிளஸ் கே அதாவது எக்ஸ் எங்கே எங்கே இருக்கோ அங்கேனா 2x பிளஸ் கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ 3 × 2x பிளஸ் கே மைனஸ் 2. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 3 × 2x 6x சரிங்களா. 3 × 3k மைனஸ் 2 வரும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 சரிங்களா. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எஃப் ஃப்ரம் எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிங்க. ஜி சர்க்கிள் எஃப் வந்து என்ன, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு சரிங்களா. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப்எஃப்எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப்எஃப்எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 3x மைனஸ் 2 சரிங்களா. ஸோ 3x மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜி ஆஃப் 3x மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 2x பிளஸ் கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜி ஆஃப் 3x மைனஸ் கொஞ்சம் கிளியராக போடுறேன், 3x மைனஸ் 2. ஸோ ஜி எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேனா 3x மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 × 3x மைனஸ் 2 பிளஸ் கே. இப்போ 2 கொண்டு உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 2 × 3 = 6x மைனஸ் 4 பிளஸ் கே சரிங்களா. ஸோ லெஃப்ட் இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ நல்லா காணுங்க, ஈக்குவேட்டிங் 1 and 2. ஈக்குவேட்டிங் 1 and 2 ஏன் ஈக்குவேட்டிங் பண்ணுறோம், ஏன்னா எஃப் சர்க்கிள் ஜி ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ஈக்குவேட்டிங் 1 and 2. ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணிங்கன்னா 6x பிளஸ் 3k மைனஸ் 2 ஈக்குவல் டு 6x மைனஸ் 4 பிளஸ் கே. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் சர்க்கிள் ஜி ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் கிளியர்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் சர்க்கிள் ஜியோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜி சர்க்கிள் எஃபோட வேல்யூ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நல்லா கவனிங்க, 6x 6x கேன்சலேஷன் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த கேவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் கேன்னு வரும், 3k மைனஸ் கே. இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 4 பிளஸ் 2 வரும் சரிங்களா. ஸோ இதோட வேல்யூ வந்து 2k. இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வேல்யூ 2k மைனஸ் 2. ஸோ 2 கேன்சலேஷன் ஆயிரும். தெர்ஃபோர் கேவோட வேல்யூ வந்து மைனஸ் 1 சரிங்களா. ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக இருக்கானா, ஓகே ஆன்சர் கரெக்டாக இருக்குது, கே ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் 1.23. ஸோ எக்ஸாம்பிள் 1.23 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் கே, கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இஃப் எஃப் ஃப்ரம் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5 அண்ட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k மைனஸ் 1. நல்லா கவனிங்க, கிளியர்லி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஃப்ரம் எஃப் ஆஃப் கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஃப்ரம் எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கே இதோட வேல்யூ, இதோட வேல்யூ வந்து என்ன, எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் கேன்னு அர்த்தம் சரிங்களா.
So f of k oda value undu namakku inda irukku 2k minus 1 kuduthirukanga. So 2 into 2k minus 1 idha simplification panninga enna varum 2 into 2k minus 1 idu ulla poi simplification panninga 4k minus 3 nu varudhu. So 4k minus 3 da f circle f of k seringla. So but it is given that f circle f of k equal to 5 nu kuduthirukanga adhu kuduthirukanga seringla. F circle f of k oda value undu 5 nu kuduthirukanga. Therefore nama enna pannanum equating pananum equating on both sides. So equating பண்ணினா 4k minus 3 equal to 5 னு நமக்கு கிடைக்கும். Therefore இதல k ஓட வேல்யூவை நாம கண்டுபிடிச்சிரலாம். K ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 3-ய ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா +3 னு வரும். ஆல்ரெடி 5 இருக்கு. So therefore 5 plus 3 equal to 8. இந்த 4-ய ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா டிவைட்ல வரும். Therefore 8 divided by 4 equal to 2. சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? So உங்களுக்கு புரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்ஸ் நான் இந்த எக்ஸாம்ல 1.23-ய நான் கிளியரா நான் உங்களுக்கு எடுக்கறேன். இப்பartifactId காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நாம பார்த்தது காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருந்தோம் இப்போ காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் இது வந்து எப்பவுமே அசோசியேட்டிவா இருக்கும்னு சொல்லி இருக்காங்க அசோசியேட்டிவ்னா என்ன f from a to b சாரி f இப்போ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு அதாவது நான் உங்களுக்கு அந்த லாவை நான் எழுதுறேன் பென் சாரி இதில் எழுத முடியல அசோசியேட்டிவ் 9th ஸ்டாண்டர்ட்ல நீங்கள் படிச்சிருக்கிறது நான் சொல்லிடுறேன் அசோசியேட்டிவ் ஸோ அசோசியேட்டிவ் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா a star a into b into c னு படிச்சிருப்பீங்க equal to a into b into c கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு சோ இந்த மாதிரி ஒரு லா நீங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க சோ என்ன சொல்றாங்கன்னா காம்பிடேட்டிவ் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் காம்பிடேட்டிவ் சோ இது என்னன்னா காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த காம்பிடேட்டிவ் ஃபங்க்ஷனை எப்போ சாரி அந்த அசோசியேட்டிவ் எப்பவுமே எப்பவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் சோ இத தான் சொல்லிருக்காங்க சோ நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f from 1.24 f of x is equal to 2x plus 3 and g of x is equal to 1 minus 2x and h of x is equal to 3x prove that the commutative function sorry associative function prove பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நான் இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் ஸோ அவங்க கொடுத்ததை மட்டும் எழுதிக்கலாம் சரிங்களா அவங்க கொடுத்துருக்க என்னன்னா எக்ஸாம்பிள் 1.24 எக்ஸாம்பிள் 1.24 என்ன சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 2x plus 3 சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா 1 minus 2x சரிங்களா இப்போ என்ன சொல்லி அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் அசோசியேட்டிவ் ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அசோசியேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் எஃப் சாரி ஜி சர்க்கிள் ஹெச் வரும் ஹெச் ஈக்குவல் டு எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் உங்களுக்கு புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் மல்டிபிளிகேஷனை படிச்சிருப்பீங்க இப்போ இதே இது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்கள் படிக்கிறீங்க சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும் ஸோ இது எக்ஸாம்பிளில் நீங்கள் புக்கில் பார்க்குற எக்ஸாம்பிளில் ரொம்ப ஷார்ட்டாக ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் ஸோ என்னோட இந்த வீடியோவை பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் எஃப் சாரி ஜி சர்க்கிள் ஹெச் சரிங்களா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும் ஜி சர்க்கிள் எஃப் ஹெச்சை மட்டும் கண்டுபிடிங்க சரிங்களா ஜி சர்க்கிள் ஹெச்சை கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச்சை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஜி சர்க்கிள் ஹெச்சை நான் கண்டுபிடிக்கிறேன் ஸோ ஜி சர்க்கிள் ஹெச் வந்து என்ன ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் சரிங்களா g of h of x இதுதான் g circle f circle g circle f circle சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே g circle h g circle h of x வந்து நம்ம எப்படி என்ன சொல்லலாம் g of h of x னு சொல்லலாம் சோ h of x ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க h of x ஓட வேல்யூ 3x சரிங்களா சோ சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இது இப்போ இது வந்து g of x ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் மைனஸ் டூ எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, இப்போ ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேனா த்ரீ எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன் மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ எக்ஸு. ஸோ ஒன் மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஜி சர்க்கிள் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள், எஃப் சர்க்கிள் ஆஃப் ஜி சர்க்கிள் ஹெச் இது கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். நம்ம தேர்ஃபோர் நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்னென்னா ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் ஹெச் இதோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் வந்து இதோட வேல்யூ வந்து என்னென்னா எஃப் ஆஃப் ஜி சர்க்கிள் ஹெச் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. ஸோ ஜி சர்க்கிள் ஹெச் ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட வேல்யூ வந்து என்னென்னா ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸு சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இதுக்கு நம்ம என்ன கண்டு சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேனா என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணணும். சாரி, ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸு. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ப்ளஸ் த்ரீ சரிங்களா. ஸோ டூ இன்ட்டு ஒன் சார் டூ, டூ இன்ட்டு சிக்ஸ் ஆர் டுவெல், டுவெல் எக்ஸு ப்ளஸ் த்ரீ. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் டுவெல் எக்ஸு டூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஆர் ஃபைவ் சரிங்களா. ஸோ நான் என்ன கண்டு இதை ஈக்குவேஷன் ஒன்றுனு வைக்கிறேன், ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ மைனஸ் டுவெல் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ். இப்போ நல்லா கவனிங்க, ரைட் ஹேண்ட் சைடு நம்ம போகணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் புரியுதுங்களா. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் சர்க்கிள் ஜியை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ் சரிங்களா. ஸோ எஃப் சர்க்கிள் ஜி, சாரி நான் எஃப் சர்க்கிள் ஜி மட்டும் போடுறேன். எஃப் சர்க்கிள் ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எஃப் சர்க்கிள் ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் மைனஸ் டூ எக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா, ஒன் மைனஸ் டூ எக்ஸு. ஸோ இது வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க. டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ஒன் மைனஸ் டூ எக்ஸு சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, ஒன் மைனஸ் டூ எக்ஸு. ஸோ எஃப் எங்கெங்கே இருக்கோ, எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே ஒன் மைனஸ் டூ எக்ஸு. ஸோ டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் த்ரீ. ஸோ டூ ஒன்ஸ் ஆர் டூ, டூ இன்ட்டு டூஸ் ஆர் மைனஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் த்ரீ. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் வந்து இதோட வேல்யூ வந்து என்ன, எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது த்ரீ எக்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன சொல்லி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பாருங்க மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ், மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் த்ரீ எக்ஸு. ஸோ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேனா த்ரீ எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஃபைவ். ஸோ ஃபோர் த்ரீ ஸார் மைனஸ் டுவெல் எக்ஸு, ஃபோர் த்ரீ ஸார் மைனஸ் டுவெல் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ். இது ஈக்குவேஷன் டூ சரிங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் ஒன்றும் ஈக்குவேஷன் டூவும் ஈக்குவலாக இருக்குது. நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் ஒன்றும் ஈக்குவேஷன் டூவும் ஈக்குவலாக இருக்குது. தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சரிங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, தட் மீன்ஸ் என்ன, அசோசியேட்டிவ் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. ஸோ இதைத்தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளில் எப்படி கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு, ஒரு நாலு வரியில் முடிச்சிட்டாங்க. பட் இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னோடய வீடியோவில் தான் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்.
ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் எக்ஸ் இஃப் ஜிஎஃப்எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஜிஜி ஆஃப் எக்ஸ் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x+1 அண்ட் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. ஸோ என்னன்னா நல்லா கவனிங்க, இது நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கணும் அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் டேம் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஜிஎஃப்எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அடுத்து இந்த இந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஜிஜி ஆஃப் எக்ஸ் இதுக்கு வந்து என்னென்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஜிஎஃப்எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து எஃப் ஜிஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் வந்து ஈக்குவேட்டிங் பண்ணணும். ஈக்குவேட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டைம் கண்டுபிடிங்க எஃப் ஜிஎஃப்எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜிஎஃப்எஃப் எக்ஸ் எக்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ உள்ளே உள்ள டைம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3x+1 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ 3x+1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் எஃப் ஆஃப் 3x+1 கண்டுபிடிங்க. ஸோ எஃப் ஆஃப் 3x+1 வந்து என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன 3x+1 அந்த ஈக்குவேஷனில். இப்போ நல்லா கவனிங்க, எஃப் ஆஃப் 3x+1 எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கனா 3x+1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ 3 × 3x+1 ஸோ 3 × 3x = 9x, சரிங்களா? 3 × 1 = 3. ஸோ இங்கே வெளியே ஒரு 1 இருக்குது. ஸோ இதோட ஈக்குவேட்டிங் பண்ணிங்கன்னா, சாரி இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 9x+4 கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எந்த டைம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உள்ளே உள்ள இந்த டைம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3x+1 கிடைக்கணும், கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3x+1 கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ எஃப் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூ வந்து என்னென்னா இந்த இந்த வேல்யூக்கு ஈக்குவேஷன் பாருங்கள், 9x+4. ஸோ ஜி ஆஃப் 9x+4. ஸோ நம்மளுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x+3 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? x+3. ஸோ இப்போ ஜி ஆஃப் 9x+4 எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 9x+4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், சரிங்களா? இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9x+7. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து என்ன, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ, சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஜிஜி ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து என்ன, x+3, சரிங்களா? இப்போ இந்த டைம் உள்ள உள்ள டைம் சிங்கிள் டைம் கண்டுபிடிங்க. ஸோ உள்ள உள்ள டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன, x+3. ஸோ ஜி ஆஃப் x+3 வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே x+3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x+3 + 3. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x+6 வருது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் x+3. ஸோ ஜி ஆஃப் x+3 வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, எஃப் ஆஃப் x+6, சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன, 3x+1, சரிங்களா? இப்போ 3x+1, இப்போ எஃப் ஆஃப் x+6 கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே x+6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 × x+6 + 1. ஸோ 3 × x = 3x + 3 × 6 = 18 + 1. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3x+19 வருது. ஸோ நல்லா கவனிங்க, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேட்டிங் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 9x+7 = 3x+19.
சரிங்களா சோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா x x ஓட வேல்யூ வேல்யூ கொண்டு வாங்க இந்த கான்ஸ்டன்ட்டா ஒரு சைடு கொண்டு வாங்க சோ இதோட வேல்யூ என்ன வரும் 9x - 3x 6x னு வரும் இந்த 7 ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கனா என்ன வரும் - 7 வரும் சோ 19 ல 7 போச்சுனா 12 சரிங்களா தேர்ஃபோர் x ஓட வேல்யூ வந்து 2 அவ்வளவுதாங்க இது உங்களுக்கு புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் சோ புக்ல எப்படி கொடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 4 டு 6 லைன்ஸ்ல உங்களுக்கு வந்து முடிச்சிட்டாங்க சோ என்னோட वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பார்க்கலாம் progress check composition of function is commutative என்ன சொல்லிருக்காங்கன்னா composition of functions is commutative னு சொல்லிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் ட்ரூவா இருக்காது சரிங்களா நம்ம ஆல்ரெடி காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா நெகட்டிவ் என்ன நாட் ஈக்குவல் தான் வந்திருக்கு ஸோ இது வந்து நெவர் ட்ரூ சரிங்களா அடுத்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட்டிவ் ஸோ அசோசியேட்டிவ்ல என்றைக்குமே இது வந்து என்னவா இருக்கும் அசோசியேட்டிவாக தான் இருக்கும் ஸோ இது நான் ஆல்ரெடி நம்மளுக்கு நோட்ஸில் கொடுத்தது தான் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீனியர் ஃபங்க்ஷனாக என்ன பார்க்கலாம் A function f from R to R is defined by f of x equal to mx plus c, m not equal to 0, is called a linear function. Geometrically, this represents a straight line in the graph. அதாவது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் எக்ஸ்னு இருக்கும் சரிங்களா அடுத்து மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஸோ அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும் அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோட அதிகமாக இருக்கும் ஆர் ஜீரோட கம்மியாக இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரெட்டிக் ஃபங்க்ஷன் குவாட்ரெட்டிக் ஃபங்க்ஷன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் குவாட்ரெட்டிக் பாலினாமியல்னா என்ன கியூபிக் பாலினாமியல்னா என்ன ஸோ குவாட்ரெட்டிக் பாலினாமியல்ல எப்படி என்ன ஃபார்மில் இருக்கும் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இந்த இருக்கு பாருங்க இந்த ஃபார்ம்ல இருக்கும் சரிங்களா ஸோ என்ன இது இந்த மாதிரி ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்கன்னா குவாட்ரெட்டிக் ஃபங்க்ஷன் சொல்றாங்க ஃபங்க்ஷன் டைம்ல அது என்ன சொல்றாங்கன்னா குவாட்ரெட்டிக் ஃபங்க்ஷன் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் ஃபங்க்ஷனும் இருக்கும் சரிங்களா ஸோ கியூபிக் ஃபங்க்ஷனை காட்டுறேன் ஸோ கியூபிக் ஃபங்க்ஷன் என்னன்னா ஏஎக்ஸ் பவர் 3 பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி சரிங்களா இஸ் கால்டு கியூபிக் ஃபங்க்ஷன் இந்த கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 இது எக்ஸ் பவர் 3 கிராஃபில் எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் 3ங்கிற ஃபார்மில் இருக்கும் சரிங்களா அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் என்னன்னா டினாமினேட்டரில் எக்ஸ் வரும் சரிங்களா ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x சரிங்களா ஸோ அடுத்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து சி அதாவது ஒரே வேல்யூ வந்து வரும் சரிங்களா இது நான் உங்களுக்கு எப்படி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் இப்போ அடுத்து நம்ம எக்ஸசைஸ் 1.5 பார்க்கலாம் இப்போ எக்ஸசைஸ் 1.5ல நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப்என்ஜி எஃப்என்ஜி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எஃப் சர்க்கிள் ஜி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் ஜி சர்க்கிள் எஃப் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செக் வெதர் எஃப் அண்ட் ஜி எஃப் சர்க்கிள் ஜியும் சி சர்க்கிள் ஜி சர்க்கிள் எஃப் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஃப் சர்க்கிள் ஜி எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப் சர்க்கிள் ஜி இது எஃப் சர்க்கிள் ஜி இதோட வேல்யூ வந்து என்ன எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதுதான் எஃப் சர்க்கிள் ஜி ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறேன் ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஸோ இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது விச் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஸோ நல்லா கவனிங்க எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ்னு வரும் சரிங்களா ஸோ எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும் ஜி சர்க்கிள் எஃப் ஜி சர்க்கிள் எஃபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் சரிங்களா
so g of f of x oda value undu kuduthirukanga f of x oda value undu paarenga x minus 6 x minus 6 so idu undu enna formula irukku g of x ngra formula irukku g of x undu enna kuduthirukanga x square kuduthirukanga so romba easy term mattum maathi maathi pora maari irukum so g of x minus 6 x enga irukko anga x minus 6 substitute panninga enna varum x minus 6 the whole square nu varum so idha simplification panninga x squared minus 12x plus 36 nu kadaikum so ungalku clearly nalla paarenga idhu vandu f circle g idhu vandu pathinga g circle f seringla na ungalku simple ah na porren g circle f so f circle g um g circle f um ungalku clearly enna not equal nu varudhu seringla not equal therefore f circle g not equal to g circle f so first point nam kandupidichitom first question adhile second question enna irukku second question question note elikira f of x is equal to 2 by x and g of x is equal to second question la 2x 2x square minus 1 2x square minus 1 so idhiley nama first enna kandupidikanum f circle g kandupidikanum so f circle g oda value undu enna f of g of x nu artham seringla so g of x undu enna solirukanga g of x undu kuduthirukanga g of x undu 2x square minus 1 இப்போ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா f(x) ஃபார்முலா இருக்கு சோ f(x) வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2/x சரிங்களா therefore f of 2x squared minus 1 சோ x எங்கெங்க இருக்கோ அங்கனா 2x squared minus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ இது which means இதுதான் வந்து உங்களுக்கு என்ன f circle g f circle g கண்டுபிடிச்சோம் இப்போ g circle f கண்டுபிடிங்க g circle f வந்து என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு சாரி g of f of x னு அர்த்தம் சரிங்களா சோ g of f of x க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2/x னு கொடுத்திருக்காங்க சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா g of x ஃபார்முலா இருக்கு சோ g of x is equal to 2 by சாரி g of x is equal to 2x squared minus 1 சரிங்களா இப்போ நம்ம g of 2/x க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் சோ x எங்க இருக்கோ அங்கனா 2/x னு சப்ஸ்டிட் பண்ணுங்க so 2 by x the whole squared minus 1 so numerator square பண்ணினா 4 னு வரும் so 2 in 4 divided by x னு வரும் x square னு வரும் சரிங்களா minus 1 so 2 4s are 8 8 by x squared minus 1 னு கிடைக்கும் so இது வந்து என்ன g circle f இந்த இது பாத்தீனா f circle g so clearly இது நமக்கு என்ன தெரியுது f circle g not equal to g circle f னு தெரியுது சரிங்களா சோ இது மேக்ஸिमम எல்லா क्वेश्चनக்கும் நாட் ஈக்குவல் தான் வரும் இப்போ थर्ड क्वेश्चन பாருங்க थर्ड क्वेश्चन நீங்க பண்ணலாம் யார் யார் பண்றீங்களோ எனக்கு மெயில் அனுப்பிச்சு விடுங்க ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் फोर्थ क्वेश्चन நான் பண்றேன் फोर्थ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க f(x) 3 + x சரிங்களா f of x is equal to 3 plus x g of x is equal to x minus 4 இது थर्ड क्वेश्चन சாரி फोर्थ वन எல்லா சம் நம்ம போடணும் அவசியம் கிடையாது நீங்க கொஞ்சம் ஒரு சம் நீங்க எக்சர்சைஸ் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு முடியாத பட்சத்துல என்ன கமெண்ட் பண்ணுங்க அந்த சம் நான் போட்டு காட்டுறேன் சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் f சர்க்கிள் g கண்டுபிடிக்கணும் சோ f சர்க்கிள் g வந்து என்ன f of g of x சரிங்களா so f of g of x oda value vandu pathina x minus 4 seringla so f of x vandu nammalku enna kuduthirukanga f of x vandu 3 plus x nu kuduthirukanga seringla 3 plus x so f of nama enna kandupidikana x minus 4 kandupidikanum so 3 plus x enga irukko anga x minus 4 nu substitute panna poringa so idoda value vandu pathina x minus 1 nu kadaikudhu seringla இதுதான் உங்களுக்கு என்ன f சர்க்கிள் g சோ f சர்க்கிள் g கண்டுபிடிச்சாச்சு அடுத்து g சர்க்கிள் f கண்டுபிடிங்க g சர்க்கிள் f வந்து என்னன்னா g of f of x னு அர்த்தம் சரிங்களா சோ g of f of x என்ன கொடுத்திருக்காங்க 3 + x கொடுத்திருக்காங்க சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா g of x ஃபார்முலா இருக்கு g of x வந்து என்ன x - 4 சரிங்களா சோ g of x தேர்ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் g of 3 + x கிடைக்கணும் கண்டுபிடிக்கணும் சோ g of 3 + x x க்கு பதிலா 3 + x - 4
சோ இதோட வேல்யூ வந்து என்ன x minus 1 இங்க நல்லா கவனிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு சோ ஆன்சர் கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் தி 4th ஒனுக்கு ஆன்சர் கரெக்ட் சரிங்களா சோ இதில இருந்து நம்ம என்ன நமக்கு என்ன தெரியுது நாம இதுக்கு முன்னாடி ஒரு progress checkல நம்ம என்ன பார்த்திருந்தோம் நல்லா கவனிங்க இந்த progress checkல நம்ம ஒரு question பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா அந்த question நான் வரேன் ஆ composition of function is commutative நான் வந்து என்ன சொல்லிருந்தேன் never true னு சொல்லிருந்தேன் பட் என்ன ஆன்சர்னா sometimes true னு வரும் சரிங்களா सो आदे रिमेन बनता था आदे क्वेश्चन ना ऐड था सो ये पढ़ते ना क्वेश्चन ना पार ना उनको क्वेश्चन ना काम चल रहा है इन दर्द तले कॉम्पोजिशन ऑफ फंक्शन इस कॉम्पोटेटिव ग्रे क्वेश्चन के ना नेवर ट्रू सोल बट नम्बर इन कोशन ट्रून देरफो नम्बर वो समटम्स ट्रून वो सर सो इं अस्टिन डिस्कस पड़े सो कोशन नंबर वन मुझे वन पॉइंट फैव मुझे फिफ्त वन वो पड़ूंगा अल सेकंड कोशन पाक सेकंड कोशन कुछ सेकेंड क्वेश्चन कॉपी पड़ी करें फाइंड द वैल्यू ऑफ के सच दैट एफ सर्किल जी जी सर्किल एफ सो என்ன சொல்லிருக்காங்கனா எஃப் சர்க்கிள் ஜி யும் ஜி சர்க்கிள் எஃப் உம் ஈக்குவல் சொல்லிருக்காங்க சோ நாம என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் சர்க்கிள் ஜி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அடுத்து ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும் தென் ரெண்டே நம்ம ஈக்குவேட்டிங் பண்ணனும் ஈக்குவேட்டிங் பண்ணும்போது நமக்கு கே ஓட வேல்யூ கிடைச்சிரும் சோ நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு பண்றேன் एफ सर्किल जी एफ सर्किल जी வந்து என்ன எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் னு அர்த்தம் சரிங்களா சோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 6x - k இப்போ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இருக்கு தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன 3x + 2 தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 6x - k x எங்க எங்க இருக்கோ அங்கனா 6x - k சப்ஸ்டிட் பண்ணுங்க + 2 தேர்ஃபோர் 3 * 6 ஆர் 18x माइनस थ्री के प्लस टू नम कर्कल जी कैंडपिचाचे अत जी सर्किल एफ कैंडी जी सर्किल वो एफ जी आफ एफ आफ एक्स जी आफ एफ आफ एक्सो वैल्यू वो थ्री एक्स प्लस टू सर सो थ्री एक्स प्लस टून इत वो फार्मा जी आफ एक्स फार्म जी आफ एक्स वा सिक्स एक्स माइनस के सर देयरफॉर जी आफ 3x plus 2 x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணனும் 3x plus 2 ஐ சப்ஸ்டிட் பண்ண போறீங்க minus k 63s are 18 18x 62s are 12 minus k னு கிடைக்குது இப்போ நமக்கு clearly given என்ன கொடுத்திருக்காங்க given f circle g equal to g circle f f circle g ஓட வேல்யூ இதான் f circle g சரிங்களா சோ f circle g ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 18 x minus 3k plus 2 g circle f வந்து இந்த இருக்கு g circle f இது so g circle f வந்து என்ன 18x plus 12 minus k so இதில இருந்து என்ன தெரியுது 12x 18x 18x cancellation ஆயிரும் so இந்த k வை என்ன பண்ணுங்க right hand side கொண்டு வாங்க so right hand side கொண்டு வந்தீனா minus 3k plus k னு வரும் இந்த 2 ல 2 right hand side போங்க கொண்டு வாங்க so k வை left hand side கொண்டு வாங்க k வை left hand side கொண்டு வந்தீனா माइनस थ्री के प्लस के वो टू राइट हैंड साइड कोंडु वांगा राइट हैंड साइड कोंडु वंदीना प्लस ट्वेल्व माइनस टू नु कड़ेगो चेरिंगला सो इधर निंगे सिंप्लिफिकेशन पड़ीना माइनस टू के नु कड़ेगो इंगे वंदे टेन कड़ेगो देयरफॉर के ओड़ा वैल्यू टू राइट हैंड साइड कोंडु वंदीना डिवाइड ला वरो सो के ओड़ा वैल्यू माइनस फाइव चेरिंगला सो आंसर चेक पन्नी पारंगा அடுத்து அதுலயே செகண்ட் क्वेश्चन சோ அதுலயே செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க
f of x ஓட வேல்யூ 2x minus k கொடுத்திருக்காங்க. சரிங்களா, 2x minus k, g of x வந்து 4x plus 5. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f circle g கண்டுபிடிக்கணும். சோ f circle g வந்து என்ன, f of g of x னு அர்த்தம். சரிங்களா, சோ f of g of x ஓட வேல்யூ வந்து என்ன, g of x ஓட வேல்யூ வந்து 4x plus 5. சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா f(x) ஃபார்முலா இருக்கு. சோ f(x) வந்து 2x minus k. சோ f of 4x plus 5, x எங்கெங்க இருக்கோ அங்கனா 4x plus 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க minus k. சோ 2 into 4x ஆர் 8x, 2 5 ஆர் 10, 10 minus k ன்னு கிடைக்கும். சரிங்களா, சோ இது வந்து f சர்க்கிள் g. சோ f சர்க்கிள் g கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து g சர்க்கிள் f கண்டுபிடிங்க. G circle F வந்து என்ன, G of F of X. So G of F of X ஓட value வந்து பாத்தீங்கன்னா 2X minus K. So G வந்து என்ன formula இருக்குன்னா, G of X formula இருக்கு. G of X வந்து என்ன, 4X plus 5. Therefore G of 2X minus K ஓட value substitute பண்ணுங்க, 4 into X க்கு பதிலா 2X minus K plus 5. So 2X are 4 into 2 are 8X minus 4K plus 5 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது, சின்ஸ் எஃப் சர்க்கிள் ஜி ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் சர்க்கிள் ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 8x plus 10 minus k, ரைட் ஹேண்ட் சைடு 8x minus 4k plus 5. 8x-ம் 8x-ம் கேன்சலேஷன் ஆயிரும். ஸோ இந்த 4k ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா minus k plus 4k-ன்னு கிடைக்கும். சரிங்களா, நான் கொஞ்சம் கிளியராக எழுதுறேன், 4K-ன்னு கிடைக்கும். அடுத்து ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் 5 இருக்கு, இந்த 10-ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்தீங்கன்னா மைனஸ் 5 கிடைக்கும். சரிங்களா, சாரி மைனஸ் 10, மைனஸ் 10 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து ட்ரை கண்டுபிடிச்சி பாருங்க, இதோட வேல்யூ வந்து என்ன, 3K-ன்னு கிடைக்குது. 3K ஈக்குவல் டு மைனஸ் 5 கிடைக்குது. தெர்ஃபார் கேவோட வேல்யூ வந்து மைனஸ் 5/3. ஸோ கேவோட வேல்யூ மைனஸ் 5/3 கரெக்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் இதுக்கு ஆன்சர் கரெக்ட் தான், ஆன்சர் வந்து மைனஸ் 5/3 கேவோட வேல்யூ. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ்இக்குவல் டு 2x மைனஸ் 3 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ்இக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை 2, ஷோ தட் எஃப் சர்க்கிள் ஜி அண்ட் ஜி சர்க்கிள் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், எஃப் சர்க்கிள் ஜியும் ஜி சர்க்கிள் எஃப்பும் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நான் அந்த தேர்ட் கொஸ்டின் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி பாருங்க, ஸோ நம்ம இப்போ என்ன எடுக்கணும்னா, கிவன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு 2x மைனஸ் 3 கொடுத்துரு, சாரி 2x மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2x மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை 2. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் சர்க்கிள் ஜியோட வேல்யூ வந்து என்ன, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து வேல்யூ வந்து என்ன, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை 2. சரிங்களா, ஸோ எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2 வருது. ஸோ இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே நம்ம என்ன சப்ஸ்டி பண்ணணும்னா எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2 சப்ஸ்டி பண்ணணும். சரிங்களா, ஸோ மைனஸ் 1. ஸோ இந்த 2 2 கேன்சலேஷன் ஆயிரும். தெர்ஃபோர் எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 ரிமைனிங் இருக்கு. ஸோ 1 1 கேன்சலேஷன் ஆயிரும். ஸோ இந்த என் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ எஃப் சர்க்கிள் ஜி வந்து என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஜி சர்க்கிள் எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ ஜி சர்க்கிள் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்.
So g of f of x is equal to g of f of x oda value undu pathina 2x minus 1. So 2x minus 1 idu enna formula irukna g of x formula irukku. G of x vandu kuduthirukanga x plus 1 divided by 2 nu kuduthirukanga. So g of 2x minus 1 x engenga irukko ange na 2x minus 1 substitute pannunga plus 1 divided by 2. இப்ப நல்லா கவனிங்க minus 1 plus 1 கேன்சலேஷன் ஆயிரும் ரிமைனிங் வந்து 2x divided by 2 இருக்கு 2 2 கேன்சலேஷன் ஆயி இந்த n டம் வந்து பாத்தீங்கன்னா x னு கிடைக்கும் சோ நமக்கு என்ன கிளியர்லி என்ன ப்ரூவ் ஆயிருக்கு f சர்க்கிள் g ஓட வேல்யூவும் g சர்க்கிள் f ஓட வேல்யூவும் x னு கிடைச்சிருக்கு ஹென்ஸ் ப்ரூவ்ட் உங்களுக்கு क्वेश्चन உங்களுக்கு நான் நடத்துனது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்து 4th one பார்க்கலாம் 4th क्वेश्चन நான் காப்பி பண்ணிக்கிறேன் फोर्थ क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन f of x = x² - 1 and g of x = x - 2 find a a ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க g of f of a = 1 இதுல என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நான் g of f of a கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ g of f of a தட் மீன்ஸ் என்ன நான் ஃபர்ஸ்ட் g of f of x நான் கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா இந்த क्वेश्चन கொஞ்சம் चेंजेस பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் g of f of x நான் கண்டுபிடிக்கிறேன் g of f of x நம்ம என்ன சொல்லலாம் g of f of x னு சொல்லுவோம் சோ g of f of x க்கு வேல்யூ வந்து என்ன x² - 1 சரிங்களா சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்கு g of x ஃபார்முலா இருக்கு தேர்ஃபோர் g of x = என்ன கொடுத்திருக்காங்க x - 2 கொடுத்திருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் g of x² - 1 x எங்கெங்க இருக்கோ அங்கனா x² - 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க ஆல்ரெடி ஒரு -2 இருக்கு தேர்ஃபோர் இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா x² - 3 சரிங்களா இப்போ நல்லா கவனிங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா g of f of a கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ இதுதான் g of f of x சோ இத நாம என்ன சொல்லலாம் g of g சர்க்கிள் f of x சோ g சர்க்கிள் f of x ஓட வேல்யூ இது நமக்கு இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் g சர்க்கிள் f of a சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா a x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல a x எங்கெங்க இருக்கோ அங்க a சப்ஸ்டிட் பண்ணுங்க தேர்ஃபோர் a ஸ்கொயர் - 3 னு கிடைக்கும் சரிங்களா சோ இது என்ன கொடுத்திருக்காங்க g of f of a f of a வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஈக்குவல் டு 1 னு கொடுத்திருக்காங்க அப்ப இத ஈக்குவேட்டிங் டு 1 அப்படி நம்ம பண்ணனும் சரிங்களா சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்ப நல்லா கவனிங்க a ஸ்கொயர் - 3 ஈக்குவல் டு 1 இப்போ நான் என்ன பண்றேன் இந்த 3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன் தேர்ஃபோர் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கனா 4 னு கிடைக்கும் சரிங்களா இப்போ a ஓட வேல்யூ கண்டுபிடிங்க சோ a ஓட வேல்யூ வந்து என்ன ஆகும் பிளஸ் ஆர் மைனஸ் 2 னு கிடைக்கும் என்னன்னா 4 க்கு ரூட் எடுக்கறீங்க 4 க்கு ரூட் எடுத்தீங்கனா பிளஸ் 2 ஆகும் இருக்கலாம் மைனஸ் 2 ஆகும் இருக்கலாம் தேர்ஃபோர் நான் என்ன சொல்றேன் பிளஸ் ஆர் மைனஸ் 2 னு நான் சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் a ஓட வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 நான் செகண்ட் क्वेश्चन நான் சைடுலயே நான் பண்றேன் சோ செகண்ட் क्वेश्चन என்ன ஃபைண்ட் k ஓட வேல்யூ கண்டுபிடி சொல்லிருக்காங்க இதுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க f சர்க்கிள் f of k சரிங்களா f சர்க்கிள் f of k இதோட வேல்யூ வந்து என்ன f of k சரிங்களா சோ f of k ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க 2k - 1 2k minus 1 சரிங்களா சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குனா f of k ஃபார்முலா இருக்கு சோ f of k வந்து என்ன இருக்கு என்னன்னா 2k minus 1 சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of இந்த டம் கண்டுபிடிக்கணும் f of 2k minus 1 சோ இங்க வந்து 2 into k க்கு பதிலா k எங்கெங்க இருக்கோ அங்கனா 2k minus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ minus 1 n டம் வந்து minus 1 சோ 2 into 2k சார் 4k minus 2 minus 1 therefore இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4k minus 3 சரிங்களா சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா f of k இதுதான் f சர்க்கிள் f of k சரிங்களா இப்போ k ஓட வேல்யூ கண்டுபிடிங்க சொல்லிருக்காங்க இப்போ இத எதுக்கு ஈக்குவேட்டிங் பண்ணிருக்காங்க ஈக்குவேட்டிங் டு 5 5 க்கு ஈக்குவேட்டிங் பண்ணிருக்காங்க therefore which means என்ன 4k minus 3 = 5 னு அர்த்தம் இந்த 3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்
ப்ளஸ் த்ரீன்னு வரும், ஆல்ரெடி ஒரு ஃபைவ் இருக்குது, ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு எயிட்டு. தேர் ஃபோர் கேவோட வேல்யூ வந்து டூ. ரைட் ஹேண்ட் சைட் ஃபோரை கொண்டு வந்தீங்கன்னா டிவைடில் போயிடும், தேர் ஃபோர் கேவோட வேல்யூ டூன்னு கிடைக்கும். ஸோ இப்போ அது தேர்டு ஃபோர்த்து கொஸ்டின் முடிஞ்சது. இப்போ அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னவோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஏபிசி சப்செட் சப்செட் என் அண்டு எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி எ ஃபங்க்ஷன் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் ஜி ஃப்ரம் பி டு சி இஸ் டிஃபைன் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். ஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி அண்ட் ஜி சர்க்கிள் எஃப். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல ஏபிசிங்கிற மூணு செட் எடுத்துக்கிறாங்க, சப்செட் ஆஃப் என் சரிங்களா, அண்டு ஃப்ரம் எஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி. அது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்கணும், அடுத்து ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட ரேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிங்க. எஃப் சர்க்கிள் ஜி இதோட மீனிங் என்னென்னா, எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபார்மில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன, டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்னு, தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், தேர்ஃபோர் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. ஸோ இப்போ இதுதான் எஃப் சர்க்கிள் ஜி தெர் சரிங்களா, எஃப் சர்க்கிள் ஜி. தெர்ஃபோர் இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், தெர்ஃபோர் ரேஞ்ச் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று சரிங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும், வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சப்செட் ஆஃப் என்னன்னு நம்ம போடணும். இது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, எக்ஸு பிலாங்ஸ் டு என்ன, எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிச்சிட்டோம், அதோட ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைட்லேயே ஜி சர்க்கிள் எஃப்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஜி சர்க்கிள் எஃப் வந்து என்னென்னா, ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, தெர்ஃபோர் ஜி ஆஃப் டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஜி ஹோல் ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. ஸோ இதோட இது ரைட் ஹேண்ட் சைடு இது வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஃபோர் எக்ஸு சரிங்களா. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து என்ன, ரேஞ்ச் ஆஃப் ஜி சர்க்கிள் எஃப். இது நம்ம என்ன பண்ணலாம், டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர்டு நீ போட்டுடலாம். டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர்டு, வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சப்செட் என் சாரி நேச்சுரல் நம்பர் சரிங்களா. ஸோ இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தாச்சு, இப்போ அடுத்து சிக்ஸ்த் ஒன் என்ன பார்க்கலாம். நான் கொஸ்டினை காப்பி பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, எஃப் சர்க்கிள் எஃப் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, அண்டு ஒரு த்ரீ டிகிரி இது கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, அதாவது காம்போசிஷன் ஆஃப் த்ரீ தேர்ட் டிகிரி சரிங்களா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன்னுக்கு வந்து எஃப் சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் சர்க்கிள் எஃப் வந்து என்ன, எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களை நான் நடத்துகிறது புரியும் நினைக்கிறேன், ஏன்னா ஒரே சிமிலர் சம்மு தான் அகைன் அண்ட் அகைன் வருது சரிங்களா. ஸோ கொஸ்டின் என்னைக்கு பேட்டர்ன் வந்து மாறவே இல்லை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று சரிங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மில் இருக்குது.
f of x வந்து கொடுத்திருக்கிறது என்ன x squared minus 1 therefore f of x squared minus 1 x எங்கங்க இருக்கோ அங்கனா x squared minus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க சரிங்களா சோ x squared minus 1 the whole square வரும் minus 1 क्वेश्चन चेक பண்ணிக்கங்க இப்ப அடுத்து இது சிம்பிளிஃபிகேஷன் பண்றதா இப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் இது என்ன டம்ல இருக்கு பாருங்க a - b the whole square ஃபார்முலால இருக்கு சோ a squared டிகிரி இது வந்து x squared டிஃபைன் பண்ணீங்கனா x power 4 னு வரும் plus 1 minus 2ab 2ab வந்து என்ன 2 x squared சரிங்களா சோ 2x squared வரும் सो और चेक पड़ी सो कड़ी टेमर कड़ी टेम और मैनस्ट मैनस प्लस कैनसलेशन आरफोर रिमेनिंग टेम एक्स स्क्वायर माइनस सॉरी रिमेनिंग टेम पांग एक्स पावर फोर माइनस टू एक्स स्क्वायर सर सो ना कैपिटो एफ सर्किल एफ कैंडपिचा इन राइट हैंड साइड राइट हैंड साइड साइड ना पड़ेना सेकंड क्वेश्चन ना एल F circle, F circle, F. இதுக்கு என்ன அர்த்தம்னா F circle of F circle F. சரிங்களா? சோ நம்ம ஆல்ரெடி F circle F இது கண்டுபிடிச்சிட்டோம். F circle F கண்டுபிடிச்சிட்டோம். F circle F வந்து என்னன்னா F circle of இதோட இது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. F of இதோட இது வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருக்கு இதுதான் F circle F. சரிங்களா? सो एक्स पवर फोर माइनस टू एक्स स्क्वायर सो इत फना एफ आफ एक्स फार्म एफ आफ एक्स एक्स स्क्वायर माइनस वन देयरफॉर एफ आफ एक्स पवर फोर माइनस टू एक्स स्क्वायर सो एक्स एंगे अंगना एक्स पवर फोर माइनस टू एक्स स्क्वायर दि होल स्क्वायर माइनस वन सर सो वो सिंप्लीफिकेशन पड़ी कक्स पवर एट एक्स पवर फोर स्कोय पड़ी एक्स पवर एट माइनस टू एबि टू टू इंटू टू सर फोर फोर एक्स पवर सिक्स कर फोर एक्स पवर सिक्स प्लस फोर एक्स पवर फोर माइनस्ो एफ सर्किल एफ सर्किल एफ कैंडपिचा सर इतना क्वेश्चन नंबर सेवन पारें क्वेश्चन नंबर सेवन ना कापी पड़ी करें क्वेश्चन नंबर सेवन है ना सुनिए कहाँ गा ये इफ एफ ऑफ एक्स इज इक्वल टू एक्स पावर फाइव एफ ऑफ एक्स में जोड़ दो और फंक्शन गुड़ते कहाँ गा और जी ऑफ एक्स में जोड़ दो और फंक्शन गुड़ते कहाँ गा चेक इफ एफ कमा जी आर वन टू वन और एफ सर्कल जी इज वन टू वन फंक्शन आन जोड़ते नमले चेक पना सोल रहाँ गा इधर प्रिंट पाक ला तो क्वेश्चन नंबर सेवन है ना सुनिए कहाँ गा एफ एफ एक्स इक्वल टू एक्स पावर फाइव चलिए अंड जी एफ एक्स इक्वल टू एक्स पावर फोर को सर सो ना सेट डायग्राम एरो डायग्राम ना पड़े इत वो एक्स वाला एक्सुंग और इधन टू थ्री एक्सट्रा इंफिनिटी अत पाती एफ एफ एक्स और इतना मटर और कट्टा एनना एफ फ्रम आर टू आर आर टू आर अफ एफ एक्सुंग रियल नंबर्स रियल नंबर्स माइनस इनफिनिटी टू प्लस इनफिनिटी सर सो माइनस एफ ऑफ एक्स माइनस इनफिनिटी टू प्लस इनफिनिटी करिंगा प्लस इनफिनिटी इधर मीनिंग इन सुन एफ ऑफ एक्स ना एफ ऑफ वन सब्स्टिट्यूट पड़े अब वन सब्स्टिट्यूट पड़ी वन पावर फाइव सो वन पावर फाइव वैल्यू वन कंपा इत से सरिंगा सो माइनस इनफिनिटी टू प्लस इनफिनिटी सो ना उ एक्सप्लेन पड़े अत एफ आफ टू सब्स्टिट्यूट पड़ेंगे टू सब्स्टिट्यूट पड़ी टू पावर फाइव वो टू पावर फाइव टू इंटू टू इंटू टू इतनी कू इंटू टू सर फोर फोर टू सर एट एट टू सर सिक्सटीन सिक्सटीन टू सर तटी टू सो अंत तटी टू उम्मीद कफ एक्सुंग सेटे कंपा सो इन ना पड़े एफ आफ एक्सुक माइनस वैल्यू सब्स्टिट्यूट पड़े माइनस वैल्यू सब्स्टिट्यूट पड़ी माइनस वन पावर फाइव कई माइनस वन पावर फाइव सर माइनस वन सो माइनस वन
இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வர என்ன நம்பர் சப்ஸ்டிட் பண்ணாலும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த செட்டில் இருக்கும். சரிங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன் டு ஒன்னோட டெஃபினேஷன் என்ன? ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தெர் இஸ் அன் யூனிக் இமேஜ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா, ஸோ எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கும். தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸு என்ன சொல்லலாம், எஃப் இஸ் சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் டு ஒன். சரிங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் டு ஒன். என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செக் எஃப் எஃப் ஜி ஆர் ஒன் டு ஒன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் எஃப்ங்கிறது ஒன் டு ஒன் நான் சொல்லிட்டேன். சரிங்களா, இப்போ ஜிங்கிறது ஒன் டு ஒன்னாக நம்ம பார்க்கலாம். செகண்ட் அதில் ஜிங்கிறது ஒன் டு ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஜிங்கிறது என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் செட்டு தான் எக்ஸு, இங்கே ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வரைஞ்சிக்கோங்க. ஸோ எக்ஸுங்கிற செட்டில் என்ன இருக்கும், ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி எந்த நம்பர் வேணாலும் இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸில் வந்து என்ன இருக்கும், அதுவும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை இருக்கும். ஏன்னா ஜி ஃப்ரம் ஆர் டு ஆர். சரிங்களா, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஜி ஆஃப் மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் பவர் ஃபோர் வரும், மைனஸ் ஒன் பவர் ஃபோர் வந்து ப்ளஸ் ஒன்று தான் வரும். சரிங்களா, ஸோ ஜி ஆஃப் மைனஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். மைனஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் டூ பவர் ஃபோர். மைனஸ் டூ பவர் ஃபோர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, ஸோ ப்ளஸ் சிக்ஸ்டீன் கிடைக்கும். ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா மைனஸ் வேல்யூவே உங்களுக்கு வராது. ஸோ எக்ஸ் ஜி ஆஃப் மைனஸ் டூக்கு ஒரு யூனிக் இமேஜ் என்ன இருக்கும், நல்லா கவனிங்க. ஒன் டு ஒன் டெஃபினேஷனை நல்லா பாருங்கள், ஜி ஆஃப் மைனஸ் டூக்கு ப்ளஸ் சிக்ஸ்டீன். ஸோ ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டீன் இதில் இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கும். இப்போ நான் ஜி ஆஃப் ப்ளஸ் டூ நான் போடுறேன். ஸோ ஜி ஆஃப் ப்ளஸ் டூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டூ பவர் ஃபோர். ஸோ டூ பவர் ஃபோர் இதுக்கும் வந்து என்ன இருக்கும், ப்ளஸ் சிக்ஸ்டீன் வரும். ஸோ ரெண்டு நம்பருக்கும் ஒரே இமேஜ் இருக்குது. சரிங்களா, சேம் இமேஜ். ஸோ ரெண்டு ஜி எக்ஸில் இருக்கிற ஓ சே எக்ஸில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஜி ஆஃப் எக்ஸில் ஒரே இமேஜ் இருக்குது. தேர் ஃபோர் ஜி இஸ் நாட் ஒன் டு ஒன். சரிங்களா, உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறக்காக டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எஃப் கம்மா ஜி ஆர் ஒன் டு ஒன். இது எஃப் கம்மா ஜி வந்து ஒன் டு ஒன்னாக கேட்டிருக்காங்க. எஃப்ங்கிறது ஒன் டு ஒன், ஜிங்கிறது நாட் ஒன் டு ஒன். சரிங்களா, இப்போ எஃப் எஃப் சர்க்கிள் ஜி வந்து ஒன் டு ஒன்னாக கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் சர்க்கிள் ஜிங்கிறது ஒன் டு ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ எஃப் சர்க்கிள் ஜிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன, எஃப் ஆஃப் ஜிஎக்ஸ் ஜிஎஃப்எக்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஜிஎஃப்எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் பவர் ஃபோர். சரிங்களா, எக்ஸ் பவர் ஃபோர். இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபார்மில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஃபைவ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோரு எக்ஸ் பவர் ஃபோர் பவர் ஃபைவ்னு வரும். ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ் பவர் டுவெண்ட்டி. இப்போ இதுவுமே நல்லா கவனிச்சிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் பவர் டென் டுவெண்ட்டியில் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் டுவெண்ட்டிக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்குமே ஒரு சர்க்கிள் எக்ஸுங்கிற ஒரு செட்டு ஒன்று வரைஞ்சிக்கோங்க, ஒன் டூ எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி, அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோருங்கிற ஒரு செட்டு நான் வரைஞ்சிக்கிறேன், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா, இப்போ நான் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். மைனஸ் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் ஒன் பவர் டுவெண்ட்டின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ஒன் பவர் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஈவனில் இருந்தால் இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவில் தான் வரும். தெர்ஃபோர் ப்ளஸ் ஒன் இதோட வேல்யூ. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒன் பவர் டுவெண்ட்டி. ஸோ ப்ளஸ் ஒன் பவர் டுவெண்ட்டியும் ப்ளஸ் ஒன்று தான் வரும். ஸோ எஃப் எக்ஸில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜஸ் இருக்குது. தெர்ஃபோர் எஃப் சர்க்கிள் ஜி இஸ் நாட் ஒன் டு ஒன். ஸோ ஒன் டு ஒன்னோட டெஃபினிஷன் மறக்காதீங்க. ஒன் டு ஒன்னோட டெஃபினிஷன் என்னென்ன, ஏழு எக்ஸில் இருக்கிற ஒரு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் ஒயில் இருக்கணும். சரிங்களா, ஸோ இங்கே வந்து ஒன் டு ஒன்னோட டெஃபினேஷனே உங்களுக்கு இங்கே என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. எக்ஸில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒயில சேம் இமேஜஸ் இருக்குது. பாருங்கள், இது எக்ஸில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ எஃப்எஃப் எக்ஸில் இருக்கிற இது இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஸோ ஆல்ரெடி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னோடய பழைய வீடியோ ஒன் டு ஒன் டெஃபினேஷன் பாருங்கள். இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட். கொஸ்டின் நம்பர் எயிட் என்ன பார்க்கலாம், கன்சிடர் த இந்த கொஸ்டினை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு.
So question number 8 la enna solliranga, consider the function f of x g of x h of x as given below, show that the associative function ah prove panna solliranga each cases la seringla. So na 1 by 1 na prove pandren. First question na prove pandren. First question ku associative function enna, f of g of h equal to f of g of h. So na first enakume left hand side edukalam, left hand side la na first vandu indha term edukuren seringla. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல f circle g வந்து என்ன, f of g of x னு அர்த்தம் சரிங்களா. சோ f of g of x னா f of g of x ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு. g of x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3x plus 1 சரிங்களா. சோ இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா f of xங்கற ஃபார்ம்ல இருக்கு. சோ f of x வந்து என்ன, f of x வந்து 3x minus 1. சோ f of 3x plus 1 equal to x க்கு பதிலா 3x plus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ஃபோர் 3x plus 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த 1 டம் கேன்சலேஷன் ஆயிடும். தேர்ஃபோர் ரிமைனிங் வந்து 3x கிடைக்கும் சரிங்களா. சோ f சர்க்கிள் g நான் கண்டுபிடிச்சிட்டேன், நல்லா கவனிங்க, f சர்க்கிள் g கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f சர்க்கிள் g சர்க்கிள் h கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு என்ன அர்த்தம், f சர்க்கிள் g வந்து என்ன, f circle g நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3x. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், f circle g circle of h. சோ நான் இத எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க, f circle g circle h இது வந்து நாம என்ன சொல்லலாம், f circle g of h of x னு சொல்லலாமா. சோ of h of x, சோ f circle g h of x வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, h of x வந்து x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்கு, which is in the form of f circle g of x ங்கற ஃபார்முலா இருக்கு சரிங்களா. சோ f circle g of x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3x கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 3x இப்போ இந்த இடத்துல f circle g of x ஸ்கொயர். சோ g of x ஸ்கொயர் என்ன சொல்றோம், x எங்கெங்க இருக்கோ அங்கனா x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணனும். தேர்ஃபோர் 3x ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் 1. சோ இதுதான் நமக்கு என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு f சர்க்கிள் g சர்க்கிள் h இதுதான் f சர்க்கிள் g ஆஃப் x ஸ்கொயர் சரிங்களா, g ஆஃப் h ஆஃப் x. இது என்னன்னு பாத்து உங்களுக்கு புரியதா பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி செஞ்சிருக்கேன். சோ f சர்க்கிள் g ஆஃப் h, சோ இத நம்ம எப்படி எழுதலாம், f சர்க்கிள் g ஆஃப் h ஆஃப் x னு எழுதலாம். சோ h ஆஃப் x க்கு வந்து நான் x ஸ்கொயர் கொடுத்தத எழுதி இருக்கேன். சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குனா f ஆஃப் g ஆஃப் x ங்கற ஃபார்முலா இருக்கு சரிங்களா. சோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ தான் 3x ஸ்கொயர். சோ ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வரலாம். சோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லிருக்காங்கன்னா f சர்க்கிள், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு இதுதான் சொல்லிருக்காங்க. சோ ரைட் ஹேண்ட் சைடுல நான் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுக்கிறேன், இந்த டேர்ம் எப்படி ப்ரூவ் பண்றேன்னு பாருங்க, g ஆஃப் h. சோ g ஆஃப் h நம்ம எப்படி சொல்லலாம், g ஆஃப் h ஆஃப் x னு சொல்லலாம். சோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 3x plus 1 கொடுத்துருக்காங்க சரிங்களா, 3x plus 1. தேர்ஃபோர் ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கனா எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்க சரிங்களா. தேர்ஃபோர் 3x ஸ்கொயர் plus 1 கிடைக்கும் சரிங்களா, 3x ஸ்கொயர் plus 1 செக் பண்ணிக்கங்க. ஸோ 3x ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைக்கும். இப்போ அடுத்து இந்த டைம் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த டைம் f சர்க்கிள் g சர்க்கிள் h இதுக்கு வந்து வேல்யூ வந்து என்னன்னா f ஆஃப் g ஆஃப் h ஆஃப் x னு அர்த்தம் சரிங்களா. ஸோ g ஆஃப் h ஆஃப் x தான் இந்த இருக்கு இந்த டைம். ஸோ இந்த டைம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் f ஆஃப் 3x ஸ்கொயர் பிளஸ் 1 சரிங்களா. ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா f of x ங்கற ஃபார்முல இருக்கு. சோ f of x என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா கவனிங்க, f of x வந்து x - 1 கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு x - 1. சோ f of 3x² + 1, x எங்கெங்க இருக்கோ அங்கனா 3x² + 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க.
சோ இந்த 1 1 கேன்சலேஷன் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்கு 3x ஸ்கொயர் இருக்கு சோ இதான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயே வந்துச்சு தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சரிங்களா ஹென்ஸ் வெரிஃபைட் சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து வெரிஃபை ஆயிருச்சு இவ செகண்ட் இந்த क्वेश्चनக்கு வெரிஃபை பண்ணனும் சோ இந்த क्वेश्चन நான் பண்றேன் ரொம்ப ஈஸி ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸானலாம் கிடையாது இந்த சம் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து போட்றலாம் சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க செகண்ட் क्वेश्चनல f(x) வந்து என்ன கொடுத்திருக்காங்க f(x) வந்து x2 கொடுத்திருக்காங்க அண்ட் g(x) வந்து என்ன கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் முதல்ல எழுதிடுங்க g(x) வந்து 2x h(x) என்ன கொடுத்திருக்காங்கன்னா h(x) வந்து x + 4 இப்போ என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணனும் f சர்க்கிள் g சர்க்கிள் h ஈக்குவல் டு f சர்க்கிள் g சர்க்கிள் h இதத்தை நாம ப்ரூஃப் பண்ணனும் சரிங்களா சோ நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கறேன் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரியலனா கூட இந்த क्वेश्चन கவனிங்க செகண்ட் क्वेश्चन உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செஞ்சிட்டு இருக்கேன் வீடியோ லெந்தி ஆனாலும் பரவாயில்ல சோ f சர்க்கிள் g ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் f சர்க்கிள் g ல f ஆஃப் g(x) னு அர்த்தம் சரிங்களா சோ f(g)(x) க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க இந்த இதுக்கு 2x கொடுத்திருக்காங்க சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா f(x)ங்கற ஃபார்முலா இருக்கு சோ f(x) வந்து என்ன x2 சோ f(2x) நம்ம கண்டுபிடிக்கணும் சோ x எங்கெங்க இருக்கோ அங்க நான் 2x சப்ஸ்டிட் பண்ணுங்க சரிங்களா தேர்ஃபோர் 2x தி ஹோல் ஸ்கொயர் வரும் 2x தி ஹோல் ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 4x2 சரிங்களா சோ இப்போ f சர்க்கிள் g கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f சர்க்கிள் g சர்க்கிள் h கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ சர்க்கிள் h வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க f சர்க்கிள் g ஆஃப் h(x) னு அர்த்தம் சரிங்களா சோ f சர்க்கிள் g ஆஃப் h(x) ஓட வேல்யூ வந்து என்ன x + 4 சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா f சர்க்கிள் g ஆஃப் h(ங்கற ஃபார்முலா இருக்கு சோ f சர்க்கிள் g ஆஃப் x வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க f சர்க்கிள் g ஆஃப் h g(x) இந்த இருக்கு f சர்க்கிள் g(x) இது இது வந்து 4x2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா 4x2 சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f சர்க்கிள் g ஆஃப் x + 4 தான் நாம கண்டுபிடிக்க போறோம் x எங்க எங்க இருக்கோ அங்கனா x + 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க x + 4 தி ஹோல் ஸ்கொயர் சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சோ இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனா 4x2 + 16 + 8x னு வரும் சரிங்களா சோ உள்ள கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கனா 4x2 இது இப்படியே கூட வச்சுக்கலாம் 4 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ண தேவையில்ல சோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ சரிங்களா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு f சர்க்கிள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து f சர்க்கிள் g சர்க்கிள் h சோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த g சர்க்கிள் f மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் g சர்க்கிள் h வந்து என்ன g ஆஃப் h(x) னு அர்த்தம் சரிங்களா சோ g ஆஃப் h(x) ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க x + 4 கொடுத்திருக்காங்க சோ x + 4 சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா g(x) ஃபார்முலா இருக்கு g(x) வந்து என்ன 2x therefore g of x plus 4 equal to 2 into x plus 4 னு அர்த்தம் therefore 2x plus 8 னு கிடைக்கும் so நம்ம g of x g circle x கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ f circle g circle h கண்டுபிடிங்க so f circle g circle x எப்படி கண்டுபிடிக்கலாம் f circle நல்லா பாருங்க f of இந்த g of x ஓட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 2x plus 8 சரிங்களா சோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா f(x)ங்கற ஃபார்முலா இருக்கு சோ f(x) வந்து என்ன f(x) என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க x2 கொடுத்திருக்காங்க சோ x2 தேர்ஃபோர் f(2x) + 8 x க்கு பதிலா 2x + 8 தி ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணீங்கனா என்ன கிடைக்கும் 4x2 + 64 + 32x இதில் ஃபோரை காமனாக வெளியெடுத்தீங்கன்னா ஃபோரை காமனாக எடுத்தீங்கன்னா x2 ப்ளஸ் 16 ப்ளஸ் 8x ஸோ நல்லா கவனிங்க இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் ஆயிடுச்சு ஹென்ஸ் வெரிஃபைடு ஸோ நான் செகண்ட் கஸ்ட் சம்மும் நான் பண்ணியிருக்கேன் டைம் கன்சியூம் ஆகுறதுனால ரொம்ப அதிகமாக போகிறதுனால
தேர்ட் கொஸ்டின் நான் இக்னோர் பண்ணிடுறேன். தேர்ட் கொஸ்டின் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு யாருக்கும் தேர்ட் கொஸ்டின் ட்ரை பண்ண முடியலைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கொஸ்டினை நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். லெட் எஃப் ஈக்குவல் டு செட் -1, 3, 0, -1, 2, -9 பி அண்ட் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஜெட் டு ஜெட் இன் டு ஜெட் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். லீனியர் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. ஏஎக்ஸ் பிளஸ் பி நம்ம படிச்சிருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வைங்க சரிங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸுக்கு இதை வந்து ஒரு ஏரோ டயக்ராமில் போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு -1 இருக்கும்போது ஒய்க்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 இருக்கும் சரிங்களா. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறையா பண்ணது. எக்ஸுக்கு 0 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து -1. ஸோ இதை தான் ஆர்டர் பெய்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் ஆர்டர் பெய்டு. எக்ஸுக்கு வந்து 2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து -9. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸுக்கு வந்து நல்லா கவனிங்க, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸுக்கு வேல்யூ வந்து -1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ இதோட ரைட் ஹேண்ட் சைடு டோட்டல் வேல்யூ என்னவாக கிடைக்கும், 3 கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டோட்டல் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸுக்கு வேல்யூ வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட டோட்டல் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். எக்ஸுக்கு வேல்யூ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட டோட்டல் வேல்யூ -9 உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது வரை உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனி ஆர்டர் பெயர் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. கொஸ்டின் மறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா எஃப் ஆஃப் நான் வந்து எதினி ஆர்டர் பெயர் இந்த -1, 3 எதினி ஆர்டர் பெயர் எடுக்கிறேன். ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -a + b கிடைக்கும் சரிங்களா. -a + b, பியோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் உங்களுக்கு, -a + b ஓகேங்களா. -a + b இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3. ஸோ ஏன்னா 3 தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. எஃப் ஆஃப் -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு 3 கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ திரும்ப எஃப் ஆஃப் 0 இந்த எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ டைம் வந்து 0 ஆயிரும். ஸோ வெறும் b மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ b ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் பியோட வேல்யூ வந்து -1 சரிங்களா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3. ஸோ பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த பியோட வேல்யூ வந்து எதில் இப்போ எதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஏபியோட வேல்யூ. இப்போ ஏவையோட வேல்யூ வந்து கிடைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ -1 சப்தின் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -a ஈக்குவல் டு -1 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா +4 வரும் சரிங்களா. ஸோ ஏவோட வேல்யூ வந்து -4 உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லீனியர் ஃபங்க்ஷனை தான் அவங்க கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட இதை வந்து எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4x, பியோட வேல்யூ வந்து -1 சரிங்களா. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது. ஹென்ஸ் த லீனியர் ஃபங்க்ஷன் இஸ் -4x -1. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.